Friends, welcome back to my channel Colors Creation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ கோவில்களில் கொடுக்கக்கூடிய ஒரு புளியோகரை சாதம்னு சொல்லலாம், இல்லை புளி சாதம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் பண்ணக்கூடிய புளியோகரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தாளிக்க தேவையான எல்லா திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய், துவரம்பருப்பு, வேர்க்கடலை, சீரகம், வெந்தயம், மிளகு. இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளர் அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மெயினான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு தனியா மல்லி அண்ட் ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். நம்ம கலர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வந்து அதே டம்ளரில் வந்து காரம் கூடமாக வேணும், கூட வேணுன்றவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க, இல்லை 3/4 கிளாஸ் எடுத்துக்கலாம். அண்ட் துவரம்பருப்பு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை, அப்புறம் வெந்தயமும் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி வெள்ளை எள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தேவையான பொருள். இதில் மெயினாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து இந்த துவரம்பருப்பு. ஸோ துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மணம் கொடுக்கும், அதனால நம்ம அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கிளாஸில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவுக்கு மல்லி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க, ஒரு பிளேட்டில் நல்லா ஆறுற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, அதையும் நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், இது வந்து 1/2 டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு மிளகு, காரம் வந்து அதிகமாக தேவைப்படுறவங்க 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்னேன் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கோம், அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், எல்லாமே வறுத்தாச்சு. மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்லா அது வரப்படும். ஸோ மிளகாவும் நம்ம வறுத்தாச்சு. இதுவும் வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருக்கலாம் ஆல்ரெடி, நல்லா ஆறட்டும் கொஞ்சம். அந்த சூடு ஆறின பிறகு தான் நம்ம வந்து இது பொடி பண்ண போகிறோம். ஸோ இது ஆறுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னா, நம்ம புளி காய்ச்சல ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி புளியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில். இதோட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து அந்த ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த அடுப்பில் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம ஆறி இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறக்குறன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம், ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறக்குறன்னு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த புளி காய்ச்சலுக்கு, அதுக்கு தான் இதை சேர்த்துக்கிறோம். நீங்கள் அதை சேர்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும், அது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மனம் வந்து நீங்கள் அந்த பொடி சேர்த்தோடனே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்ச்சலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம், ஏர்டைட் கண்டெய்னரில். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஸோ கடாய் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண போகிற சாதத்துலேயே வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், அதனால நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு நல்லா பொரியட்டும். அதோட வந்து கடலைப்பருப்பு, உளுந்து. ஸோ இந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ வந்து நல்லா நம்மளுக்கு அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதோட வந்து வேர்க்கடலை, அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வறுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை எல்லாமே. இப்போ வந்து நம்ம சாதம் இருக்குல்லையே, சாதத்தோட அந்த புளி காய்ச்சல் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் கரண்டியில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சாதத்தை நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஆயிலில் வந்து சேர்த்துக்கோங்க.
அண்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரணுன்றதுக்காக இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோட சேர்த்துக்கலாம். அப்போ அந்த சாதத்தோட நல்லா வந்து அது பிடிச்சிக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அந்த கோவிலில் கொடுக்குற அந்த புளியோதரை, அந்த டேஸ்ட், அந்த கோவில் புளியோதரை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப பொடி, அப்புறம் அந்த புளி காய்ச்சல் ரெடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக தாளித்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த புளியோதரை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அண்ட் பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக ரைஸை வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெண்டு மிக்சருமே சேர்த்து புளியோகரை ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.